பா இவனை பாத்தியா என்ன இருக்கு ஓடி ஓடி உலக்கிறானே இவன் தான் முதல் தங்கச்சிக்கு நல்ல மேச்சா இருப்பான் எப்ப கம்மா யோ ஏன் அடிக்கிறப்பா டேய் அவனே குப்பை பொறுக்கிட்டு இருக்கான் என் தங்கச்சியோட கலர் என்ன அவளோட ஃபிகர் என்ன ஸ்லிம்மா வெள்ளையா சூப்பரா இருப்பா அவளுக்கு இவன் மேட்சிங் அப்பம்மா ஒரு நல்ல மாப்பிளையா பாரு நல்ல மாப்பிளையாவா அம்மா தாயே லுக் அட் தட் எல்லாரும் அழகா இருக்கானுங்க ஒருத்தவங்க மேட்ச் ஆகுறா சார் 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 ஐயோ போயிட்டானே யாடியா வெல்கம் சார் எப்பா அவன் ஓகேவா பாருப்பா ஆல் பி தேர் பை ஷாப் 5 ஓகே சூப்பர் தேங்க் யூ கமாண்டா டோன்ட் வரி டார்லிங் ஆல் பி தேர் பை ஷாப் 5 ஓகே யா யா ஷூர் சார் வணக்கம் சார் ஒன் செகண்ட் ஹாய் சார் எங்க சார் வேலை பாக்குறீங்க எங்க இருக்கீங்க சும்மா தெரிஞ்சிக்கலாம் தான் சார் ஐடி கம்பெனில வர்க் பண்றேன் மந்த்லி 50,000 earn பண்றேன் வா ஓகேவா ஏன் அறிவுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் கம்மி தான் 50,000 இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிட்டேன் நான் உங்களை ஓகேவான்னு கேட்கல சார் வேற யாரு நான் இவனை கேட்டேன் இவன் ஐயா இங்கதான் யாருமே இல்லையே என்ன சார் என்ன உன்னை எதுக்கு இவனு நீயே சொன்ன சில சமயம் அவன் இவன் பொறுக்கி பீடெல்லாம் திட்டிக்குவன் சார் நீ என்ன பைத்தியமா இது வரைக்கும் பிடிக்கல சார் இனிமே பிடிச்சிடும் இல்லடா இப்ப ஏன் டவுன் உங்களை சொல்ல சார் இவனை என்ன சார் இப்படி கேட்டீங்க மூணு பொண்ணுங்களும் சும்மா வெண்ணெயில போட்ட பாலக் பன்னீர் மாதிரி கலகலன்னு இருக்கு சார் சார் உங்களுக்கு சந்தேகமா இருந்தா என் கூட வாங்க மூணு பொண்ணுங்களை பாருங்க அந்த மூணு பொண்ணுங்களை எதை பிடிச்சிருக்கோ அதை ஒன்று செலக்ட் பண்ணுங்க சார் ஏன் உங்ககிட்ட ஆல்பம் இல்ல ஐயோ ஆல்பம்லாம் எதுக்கு சார் சில பொண்ணுங்க போட்டோல அழகா இருக்குங்க நேர்ல அக்லியா இருக்குங்க ஆனால் நேரவே பாத்துருவோம் வாங்க இருப்பா என்னப்பா அவசரப்படாத முதல்ல ரேட்ட பேசிப்போம் ரேட்டா ஆமா டே கணக்குக்கு எவ்வளவு வாங்குறீங்க அவர்ஸ் கணக்குக்கு எவ்வளவு வாங்குறீங்கன்னு முதலே சொல்லிடு அப்புறம் என்ன அங்க வர சொல்லிட்டு டென்ஷன் பண்ண கூடாது அவ்வளவு கூட இவ்வளவு கூடுன்னு டேய் என்ன நீ யார் நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க நீ மாமா தானே மாமாவா டேய் நான் அந்த பொண்ணுங்களுக்கு அண்ணன் மாதிரா பொண்ணுங்களை வச்சு பிசினஸ் பண்றவங்களா அண்ணன் மாதிரி தம்பி மாதிரி தான் ஒரிஜினல் சொந்தம்லாம் கிடையாது டேய் என்னடா பேசுற நீ நான் என்ன பொண்ணு வச்சு பிசினஸ் பண்ண நினைக்கிறேன் நீ அட பாவி அந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் மாப்பிள பாத்துருக்கா நானு மாப்பிள பாக்குறியா ஆமாப்பா எங்க வீட்டுல கல்யாணம் வச்சு மூணு பொண்ணுங்க இருக்குது சரி நீ அதுங்களை பாக்குற கல்யாணம் பண்ணிக்கிற போயினாங்கிறவா என்னடா இப்படி பேச ஆரம்பிக்கிற ஆமாயா பொண்ணுங்க டிஃபன் மாதிரியா பசிக்கும் போது சாப்பிட்டு கையை கழுவிட்டு போயிட்டே இருக்கணும் வரட்டுமா சொல்லுடா கிளம்பிட்டா அவனே ஒரு பொம்பளை பொறுக்கி அவனே பாலாஜி என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளைய பாக்க ஏய் நீ தானடா சொன்ன பர்சனாலிட்டியா இருக்கா அழகா இருக்கா ஐடி வேற என் தங்கச்சிக்கு மேட்சிங்கா இருப்பா பேசுன்னு சொல்லி இப்ப ஏன்டா அடிக்கிற லூஸ் மாதிரி மரியாதையா என் தங்கச்சிக்கு மாப்பிள்ள பாக்க போறியா அம்மா 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 பாக்க முடியாதுரா மாப்பிள்ள பாக்க மாட்டேன் பாக்குறா பாக்குறேன் உன்னை நீ கொலை பண்ணா ராஸ்கல் காருக்குள்ள என்னடா போட்ட கல்ல போட்டனா ஏய் இப்ப காருக்குள்ள கல்ல போடுற நைட் ஆனா பெட்ரோல் ஊத்தி கொளுத்துற நீதான் அந்த சைக்கோவா பிச்சைக்காரன் பழைய சோறுதா கூட சாப்பிட்டு போறேன் ஏப்பா வெறுப்பாத்தாத நானாப்பா பாலாஜி என்னடா இது கோலம் இந்த வீட்டு பீடைகளை மனக்கோலத்துல பாக்கணும்னு ஆசைப்பட்டு போய் இப்படி கந்தரகோலம் ஆகி வந்து நிக்கிறேன்பா இந்த சுப்ரமணி நாய் இருக்கான்ல எப்பா எப்பா ஏன் அடிக்கலப்ப நான் அடிக்கலடா நீ அடிக்கலாம் என்ன நாய் அடிச்சது நாய் அடிக்கல பேய் அடிச்சது பேயா ஆமா பக்கத்துல நிக்குது பாரு டேய் நீ எதுக்கு அடிச்சப்ப என்ன
என்ன தைரியம் இருந்ததுன்னா என் தங்கச்சிங்களை பீட என்ன நாயின்னு பேசுவேன். நீ பேசுண்டா, இத விட கேவலமா பேசுவேன். டேய், உன் தங்கச்சிங்களுக்கு மாப்பிள்ள பாக்க போய் தான் தெருவில் போறவங்களாம் என்ன போட்டு அடிச்சாண்டா. டேய், என்னமோ மோத மோத இன்னைக்கு அடி வாங்குற மாதிரி பேசுற. போனியே மாப்பிள்ள பாத்தியா? ஏன்பா லூஸ் மாதிரி பேசிக்கிருக்க? மாப்பிள்ள பாக்க போய் தான்ப்பா இந்த மாதிரி சின்ன பண்ண மாதிரி நிக்கிறாங்கிறேன். ஓ என்ன சொல்லு? பல போட்டு சிக்காதலாம் இப்ப வலையில சிக்குதுடா. நெட் இன்டர்நெட் நெட் தட்டின மாப்பிள்ள சிக்கிக்கிட்டான். ஒரே ஒரு மாப்பிள்ளைய கண்டுபிடிச்சு அமெரிக்கா கண்டுபிடிச்ச கொலம்பஸ் மாதிரி ஓவர பில்ட் பண்ணிக்கிறாத. சொச்சி பச்சியா தனியா சொல்ல முடியாது. கம் அண்ட் ஹெல்ப் மீ. உப்பு எல்லாம் செக் பண்றவா? என்ன கேக்காம நீங்க பாட்டுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கலாம்? கல்யாணம் பத்திரிக்கை அடிக்காம பந்தகால் நடாம ஐயர் மந்திரம் சொல்லாம கெட்டி மேல கொட்டாம திருட்டுதனமா நீங்க பாட்டுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா இந்த ஏரியாவுல எனக்கு இருக்கிற மரியாதை என்ன வருது? என்ன பத்தி ஏரியா மக்கள் என்ன நினைப்பாங்க? லூசுன்னு நினைப்பாங்க. அப்படி கூட நினைப்பாங்க. என்னமா சொல்ற? உன்னை கொல்லலாம் போல தோணுதுன்னு சொல்றேன். ஏண்டா, என் தங்கச்சிக்கு கல்யாணம் யார சொன்னா? நீ தானமா போன்ல சொன்ன. என் தங்கச்சிய பொண்ணு பார்க்க வராங்க, மாப்பிளைக்கு புடிச்சு போச்சுன்னா கல்யாணம்னு சொன்னேன். அது ஒண்ணு இல்லம்மா, நீ போன் பண்ணும் போதோ நான் வண்டி ஓட்டிக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தல, அதான் காதுல சரியா விழல. அதான் இப்ப காதல் மேலே பல பழம் விழுந்துச்சாடா. டேய், நீ வாய முடின்னு சுமாரா. என் பொண்டாட்டி என்ன அடிப்பா, தூக்கி போட்டு மிதிப்பா, என் நெஞ்சாங்குட்டுல ஏறி நின்னு ஜிங்கி ஜிங்கின்னு குதிப்பா, அதை கேக்குறதுக்கு நீ யாரா? டேய் பாலாஜி, உனக்கு ஒரு பழமொழி தெரியுமா? பழமொழி எல்லாம் எங்களை விட உனக்கு தான் நல்லா தெரியும். நீங்க தானே ஆட்டோக்கு பின்னாடி கொட்டை கொட்டி எழுதி வச்சிருப்பீங்க. ஒண்ணு சொல்லு. சொல்ற, கல்லானாலும் காதலி, புல்லானாலும் பொண்டாட்டி. ஏப்பா, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் தானே சொல்லுவாங்க. இவனை மாத்தி சொல்றான். டேய், அதெல்லாம் புருஷனை மதிக்கிற பொண்ணுங்களுக்கு சொல்லலாம், இந்த மாதிரி கொலகாரிக்கு சொல்லலாமா? என்னது அது? ஒண்ணு இல்லம்மா, நீ வந்து குடும்பத்துக்கு ஏத்த குத்து விளக்கு, சிக்கனத்துக்கு ஏத்த சிம்னி விளக்குன்னு சிம்பாலிக்கா சொல்லி நிக்கிற. டே 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 டே, ஏன்டா அப்படி பொண்டாட்டிக்கு பயந்து சாகுற? எது பயப்படுறனா? நானா பயப்படுற மாதிரி நடிக்கிறேன்டா? அதான உங்ககிட்ட இருக்கிற பெரிய விசேஷம். நீ பயப்படுறதும் தெரியாது, நடிக்கிறதும் தெரியாதுடா. இல்லனா குனிய வச்சு கும்பு கும்புன்னு குத்தி கொய்யக்காய் சைஸ்ல வீங்க வச்சிருவாடா. உண்மையாவ சொல்ற? ஆமாடா, உனக்கு சந்தேகமா இருந்தா ஒரு வாரம் அவ கூட குடும்பம் நடத்தி பாடுறா. அப்படியா? என்னது? இல்லம்மா, அவரை வந்து ஒரு வாரத்துக்கு நம்ம வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டேன். மாப்வந்தாச்சு மாப்பிள்ள வந்துட்டாரா?